அவங்களும் நல்லா க்யூட்டாக இருக்காங்க, அதனால இருக்கலாம் அசீமை நினைக்கிறேன். பட் அவர் வந்து அடுத்த வனிதாவாக இருக்கிறாரு. விக்ரமன் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட். ப்ரோக்ராம்லாம் நல்லா தான் போகுது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு சீசன் மாதிரி இல்லை. இந்த சீசனே கொஞ்சம் டஃப்பு தான். எல்லோருமே கொஞ்சம் சண்டை தான் போட்டுக்கிருக்காங்க உள்ள. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜனனி தான் ப்ரோ. இப்போதைக்கு பாய்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஜனனி தான். அவங்க ஜெயிக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜனனி ஆர்மி அந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க. பார்க்கலாம். அவங்களும் நல்லா க்யூட்டாக இருக்காங்க, அதனால இருக்கலாம். விக்ரமன் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வேறு, அதனால் அவர் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் ஆரம்பத்தில் யார்ட்டுமே பேசலை ஆக்சுவலாக. இப்போ வந்து எல்லாட்டுமே நல்லா பேசுகிறாரு. அவர் டான்ஸ் ஆடுறது எல்லாமே சூப்பராக இருக்குது, அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதான் ஆக்சுவலாக யார்ட்டுமே அவர் ஃபஸ்ட்டு டச்சிலே இல்லையே, யார்ட்டுமே பேசாமல் அவரோட அமைதியாகவே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட்ஸ் அங்கே கூட இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து தான், நீங்கள் இப்படி இருக்கீங்க மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னலாம். அவர் கேரக்டர்லாம் மாற்றி இப்போ கொஞ்சம் ஜாலி டைப்பாக நல்லா விளாண்டுட்டுருக்காரு, அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கதிரவன் அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஓ, பார்க்க அழகாக இருக்காங்க. ஓகே சார், அவரோட ஆட்டிடியூட்லாம் ஓகே பிக் பாஸ். ஆ, நல்லா தானே இருக்காங்க. தீப்முத்து சார் வருவார்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் போயிட்டார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, எப்படி போகுதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிறையா போட்டியெல்லாம் இருக்காங்க. எந்த மாதிரி இன்னும் விளாட்றதுலாம் இருக்குது. இது சும்மா ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகிறதுலேயே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் கேம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தாக்கு பிடிச்சி வரணும். மைனா நந்தினி வந்தால் நல்லாயிருக்கும். மைனா நந்தினி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசிக்கலி எனக்கு அவங்கள தெரியும், அதனால் அவங்களோட கேரக்டர் அவங்களோட காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைட்டில் வின்னராக அவங்கள நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு அவங்கள பிடிக்கும். நான் பிக் பாஸ் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆறு சீசனுமே இப்போ அஞ்சு சீசனுமே நல்லாயிருக்கும். ஆறாவது சீசனில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ஜிபி முத்தாண்ணா. ஜிபி முத்தாண்ணா இருக்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ அவர் இல்லை. அதுக்கடுத்து கதிர் தான் இப்போ கொஞ்சம் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கதிர் நல்லா விளாட்றாரு, சைலண்ட் கில்லராக வேறு இருக்கார். ரெண்டாவது மைனா ஜாலி டைப்பு. அவங்க உள்ளே போயிருக்காங்க, எப்படி இருக்குன்னு தெரில, எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கதிர் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வந்து நான் மைனா வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் வந்து விக்ரமன் வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவன் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றவங்கெல்லாம் அந்தளவுக்கு கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இல்லை. இல்லை, அவர் அவாய்ட் பண்ணல. அவர் வந்து பேசணும் தான் நினைக்கிறாரு. பட் மற்றவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஆமாம் காது கொடுத்து கேட்க மாட்றாங்க. ஸோ அதை தான் லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டார் ஃப்ராங்காக, என்னை மதிக்காதவங்க நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு என்னான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கிறது அவருன்னு தோணுது. மற்றவங்க எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். விஜய் டிவி பிக் பாஸ் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீசன் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதும் சரி, டைட்டில் வின் ஆகணும்னு நினைக்கிறோம் சரி, காமெடியாகவும் சென்சிபிளாகவும் பண்ணுறது வந்து அமுதவாணன் தான் நினைக்கிறேன். விஜய் டிவியில் என்ன எப்படி பண்ணுறாங்க தெரியல, நல்லா தூக்கி விடுவாங்க, திரும்பி இறக்கி விடுவாங்க, அது எப்படின்றது தெரியல. ஆனால் எனக்கு விருப்பம் வந்து அமுதவாணன் வரணுன்றதுதான். ஜனனி வந்தால் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்துட்டு நேர்மையாக விளாட்றாங்க, மற்ற கண்டஸ்டன்ட் அவங்க வந்துட்டு நேர்மையாக விளாட்றாங்க. அதர் கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னோசன்ட் கேரக்டராக இருக்காங்க. வயசு கம்மி இருந்தாலும் மற்ற காம்படிஷனோட ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க. மலையாளி பேச்சு, அந்த இலங்கை தமிழ் பேச்சுனாலே அவங்க வந்து அதிக மக்களை கவரக்கூடிய ஒரு திறமை இருக்குது அவங்ககிட்ட. அதனால அவங்க வந்துட்டு டைட்டில் வின் பண்ணலாங்கிறது என்னோட கெஸ்ஸு. பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் சீசனில் மகேஸ்வரி வந்து டைட்டில் வின்னராக வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, நான் வந்து நினைக்கிறேன் அசீமை நினைக்கிறேன். பட் அவர் வந்து அடுத்த வனிதாவாக இருக்கிறாரு. நான் பிக் பாஸில் வந்து நிறையா எதிர்பார்க்காத சுச்சுவேஷன்லாம் உள்ளே நடக்குது. மகாலட்சுமி வந்து அவங்க என்ன சொல்கிற, எதிர்பார்க்காத டயத்தில் கரெக்டாக பேசுகிறாங்க, பட் பாயிண்ட்டாக பேசுகிற இடத்துல வந்து பேச மாட்டேன்றாங்க. அதனால் அசீம் என்ன செய்கிறான், குவைட்டாகவே பேச மாட்டேன்றார் அவர். அவர் பேச சைலண்ட்டாக பேச வேண்டிய இடத்துல பேசாமல் எல்லா இடத்துலையும் ஃபைட் போட்டார். அதனால் பிக் பாஸ் பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்து அடுத்து என்ன டாஸ்க்கு கொடுப்பாங்க, அடுத்து அவங்க என்ன செய்வாங்க. அப்படி இலங்கையிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, அந்த பொண்ணு அந்த பையன், அவங்க அந்த லாங்குவேஜ் தெரியாமலே பிக் பாஸில் வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்ல இன்ட்ரெஸ்ட் நிறையா வருது பார்க்குறதுக்காண்டி. பட் டாஸ்க்கு கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க்கே ரொம்ப நம்மளை வந்து பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குது. இந்த வார்த்தை அதெல்லாம் பேசிட்டு பேசுகிறதெல்லாம் பேசுகிறாங்க. ஒயிட் சட்டைக்கும் அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்குமே சம்மந்தமே இல்லை. வெள்ளை சட்டை போட்டால் தான் பேசணுங்கிறது மாதிரி இல்லை. யார் வேணாலும் பேசலாம், கலர் சட்டை போட்டிருக்கவங்களும் பேசலாம். பட் அவர் ஒயிட் சட்டையை வச்சு
அவர் பண்ண விதம் வந்து ரொம்ப ராங்காக இருந்துச்சு. பட்டு பேசிட்டு வந்து கேமரால அப்புறமேட்டு வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சாரி கேட்குறாரு. பேசின ஆள் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட அவர் சாரி கேட்கல, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு நோ யூஸ் அது. அசீம் வந்து என்ன சொல்கிறது, அடுத்த வனிதா தான் அவர். அதனால் பிக்பாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிது. இன்னும் நிறைய இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏடிக்கே வருவாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அவர் ஸ்லோவாக நின்று பேசினாலுமே பாயிண்ட்டாக பேசுகிறாரு. என்னோடய யூகத்தில் வந்து ஏடிக்கே வருவாருன்னு நினைக்கிறேன். பட் பிக்பாஸ் வந்து நம்ப முடியாது.